வணக்கம் மக்களே, நான் தான் உங்கள் பிஏ ரேஷனலிஸ்ட் யுவஸ்ரீ பேசுகிறேன். சரி, நம்ம பெரியார் பார்த்தீங்கன்னா பகுத்தறிவு உடைய மனிதன் எப்படி இருக்கணுங்கிறத சொல்லியிருக்காரு. நம்ம அதை பார்க்கலாம் வாங்க. மாறுதலை கண்டு அஞ்சாமல் அறிவுடைமையோடும் ஆண்மையோடும் நின்று எதையும் நன்றாய் ஆராய்ச்சி செய்து காலத்திற்கும் அவசியத்திற்கும் தக்க வண்ணம் தள்ளுவன தள்ளி கூட்டுவன கூட்டி திருத்தம் செய்ய வேண்டியது பகுத்தறிவு உடைய மனிதனின் இன்றியமையாத கடமையாகும். தந்தை பெரியார் அழக சொல்லியிருக்காருல்ல. சரி, இன்னைக்கான எபிசோட் பார்க்கலாம் வாங்க. எபிசோட் நம்பர் 30. எபிசோட் டைட்டில் திராவிடவானில் கருப்பு சூரியனின் உதயம். சரிங்க, சேலத்துல நீதி கட்சியோட 16வது மாநாடு நடந்துச்சுன்னு பார்த்தோம். அந்த மாநாடு பார்த்தீங்கன்னா ஒரு புதிய விடியலையே கொண்டு வந்துச்சு. ஆமாங்க, 27/8/1944 நடந்த அந்த மாநாட்டில் பெரியார் தன்னோட கட்சியோட பழைய பெயர்கள் எல்லாத்தையுமே ஒருங்கிணைச்சு ஒரு புதிய பெயரை சூட்டுறாரு. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா திராவிடர் கழகம். திராவிடர் கழகத்தோட முதல் பொதுச் செயலாளராக அறிஞர் அண்ணாவை தேர்ந்தெடுக்கிறாங்க. அது மட்டும் இல்லை, பெரியார் தன்னோட விடுதலை நாளேட்டில் அண்ணாவை ஆசிரியராகவும் நியமிக்கிறாரு. இளைஞர்களோட இதயத்துல தன்னோட அடுக்குமொழி பேச்சால கொள்ளை கொண்டு வந்த அறிஞர் அண்ணாவோட குரல் இப்ப பாத்தீங்கன்னா விடுதலை நாளேட்டிலையும் முழங்க ஆரம்பிச்சது. அண்ணாவோட எழுத்துல வெளிவந்த சுயமரியாதை கொள்கைகள்னாலையும் சீர்திருத்த கருத்துக்கள்னாலையும் கதைகள்னாலையும் மக்கள் எல்லாருமே கழகத்தின் பால் கவர்ந்து இழுக்கப்பட்டாங்க. அதே வருஷம் பெரியார் 1944 கல்கத்தாவில் நடைபெற்ற ரேடிக்கல் டெமோக்ராட்டிக் கட்சியோட மாநாட்டில் போய் கலந்துக்கிறாரு. கல்கத்தாவில் உலக சமூக சீர்திருத்தவாதியான எம்என் ராய் பெரியார அன்போடு வரவேற்கிறாரு. பெரியார எம்என் ராய் தன்னோட ஆசான்னு சொல்றாரு. தன்னோட நாத்திக கொள்கைக்கு எல்லாமே வழிகாட்டியவர் பெரியார் தான் அப்படின்னு மாநாட்டில் போற்றி புகழ்றாரு எம்என் ராய். கல்கத்தா மாநாடு முடிஞ்சதையும் கான்பூர் கிளம்பி போறாரு பெரியார். அங்கே நடந்துட்டு இருந்த பிற்படுத்தப்பட்டோர் மாநாட்டில் கலந்துக்கிறாரு. கலந்துக்கிட்டது மட்டும் இல்லைங்க, அங்க ஆங்கிலத்துல உரை நிகழ்த்தி எல்லாரையும் கவர்ந்தாரு பெரியார். வட இந்திய சுற்றுப்பயணம் எல்லாத்தையுமே முடிச்சுட்டு தமிழகம் திரும்பி வந்தாரு பெரியார். திரும்பி வந்த கையோட கட்சிக்கு ஒரு கொடியையும் கட்சி தொண்டர்களுக்கு ஒரு புதிய ஆடையையும் உருவாக்குறாரு. திராவிடர் கழகம் கருஞ்சட்டை படையை ஏற்படுத்தணும் அப்படிங்கிற தீர்மானத்தை நிறைவேற்றுச்சு. அதன்படி பாத்தீங்கன்னா 1945 டிசம்பர் 22 இந்த பட அமைக்கப்பட்டுச்சு. அடுத்த வருஷம் 1946 மதுரையில் கருஞ்சட்டை படை முதல் மாநாட்டை நடத்தினாங்க. கருப்பு கொடிக்கு நடுவில் சிவப்பு வட்டம் பொறிச்ச கொடியோட கருப்பு வேட்டியும் கருப்பு சட்டையுமா அணிஞ்சு தொண்டர்களுக்கு நடுவில் மதுரை மாநாடு கோலாகலமாக நடந்துச்சுங்க. 1947 ஆகஸ்ட் 15 இந்தியா சுதந்திரம் அடையுது. அந்த பொன்னான நாள் இந்தியா முழுவதுமே விமர்சையாக கொண்டாடிட்டு இருந்தாங்க. ஆனா பெரியார் பாத்தீங்கன்னா அந்த நாள் சுதந்திர நாள் அல்ல, துக்க நாள் அப்படின்னு அறிக்கை விடுறாரு. இதை கேட்ட அறிஞர் அண்ணா ரொம்பவும் அதிர்ந்து போறாரு. எண்ணற்ற உயிர் தியாகங்களும் உண்ணாவிரதங்களும் இருந்து கத்தியின்றி ரத்தமின்றி கிடைக்க பெற்ற பொன்னான சுதந்திரத்தை தந்தை பெரியார் ஏன் துக்க நாள்னு சொல்றாருன்னு அண்ணா வருத்தப்பட்டாரு. அப்ப இருந்து அண்ணாவுக்கு பெரியார் மேல முதல் வருத்தம் ஆரம்பிக்குதுங்க. தனக்கு சரியினப்பட்டதை துணிஞ்சு சொல்றதுக்கு எவ்வளவு தைரியமும் மன உறுதியும் வேணும், அதுதாங்க தந்தை பெரியாரோட இயல்பான குணமா இருந்துட்டு இருக்கு. காங்கிரஸ் மேல மோகம் கொண்டு காங்கிரஸ் கட்சிக்காக அள்ளும் பகலும் உழைச்சு தன்னோட அளவற்ற சொத்துக்களை தியாகம் பண்ணவர் பெரியார். காங்கிரஸோட கொள்கைகளை தென்னாட்டில் பரப்ப முழு ஒத்துழைப்பையும் அயராத தன்னோட உடல் உழைப்பையும் அளிச்சவர் பெரியார். பெரியாரை படித்தவங்களுக்கு புரியும், அவரோட கோபம் எல்லாமே சுதந்திரத்து மேல அல்ல, அதுக்கு சொந்தம் கொட்டடன காங்கிரஸ் மேலதான் அப்படிங்கிறது. தான் மனமுகந்து சேர்ந்த காங்கிரஸ் கட்சியில ஜாதி மனப்பான்மை கோலோங்கி இருக்கிறத பெரியார்னால சகிச்சுக்க முடியல. அதனால மனம் புழுங்கி போறாரு. குழந்தைகள் கிட்ட ஜாதிய புகுத்துன சேரன்மாதேவி சம்பவத்தை எதிர்த்து குரல் கொடுக்கிறாரு. ஜாதியை ஒழிக்க இயலாத காங்கிரஸ் கிட்ட வகுப்பு வாரி பிரதிநிதித்துவ முறையையாவது அங்கீகரிக்கணும்னு தொடர்ந்து போராடி வர்றாரு பெரியார். ஆனா காங்கிரஸ் அதுக்கு இணங்கவே இல்லை. இனி எதுக்குமே காங்கிரஸ் அருகதை இல்லை அப்படின்னு பெரியார் விலகி வந்துடுறாரு. சுதந்திரம் கிடைச்சாலும் காங்கிரஸ் கட்சி வந்தா அந்த கட்சியினால ஏழை மக்களுக்கும் பிற்படுத்த மக்களுக்கும் எந்த பலனும் சுதந்திரமும் கிட்டாது அப்படின்னு நினைச்சாரு பெரியார்.
அதனால தான் சுதந்திர தினத்தை துக்க நாள்னு சொன்னாரு. இருந்தாலும் பார்த்தீங்கன்னா இது சரியில்லை அப்படின்னு அண்ணா கருதுறாரு. அண்ணா மட்டும் இல்லைங்க, கழகத்தில் இருந்த பல பேரும் அப்படி தான் நினைக்கிறாங்க. சரி, அடுத்து என்ன ஆகுதுன்னு நம்ம அடுத்த எபிசோடில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.